டீ சாப்பிடு. என்ன அதிசயமா இருக்கு, இதெல்லாம் கொண்டு வந்திருக்க? குடி குடி. வேற ஏதாச்சும் வேணுமாண்ணா சொல்லு, நான் எடுத்துட்டு வரேன். என்ன வச்சு ஏதோ பிளான் பண்ணிட்டா தானே, சொல்லு சொல்லி தொலை. அண்ணா கேட்டுட்டுதான் இருக்கேன், சொல்லு. என்ன தெரியுமாச்சு, நான் இந்த எக்ஸாம் வந்ததுல அதுல நான் மூணு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன்னா? அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. மேல மூணு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா பேரண்ட்ஸை கூப்பிடுவாங்கல்ல? என்னோட கிளாஸ் சாரு அப்பா நம்பர் கேட்டாங்களா, நான் உன் நம்பர் கொடுத்துட்டேன். என் நம்பர் ஏன்டா கொடுத்த? நீ தான் அன்னைக்கு அப்பா மாதிரி எல்லாம் பேசி காமிச்ச. பேசுவேன் பட் இருந்தாலும் ஐயோ சான்ஸ் இல்லை, சார் கிட்ட எல்லாம் என்னால பேச முடியாதுப்பா. இப்ப அவரு கூப்பிட்டாருன்னா நீ தான் பேசணும். யாரு உன் கிளாஸ் டீச்சரு? பாபு சார். அவர் பார்த்தாவே எனக்கு காலெல்லாம் நடுங்க, ஐயா சான்ஸே இல்லை. அண்ணா அண்ணா ப்ளீஸ் தான், நான் வேணா உனக்கு காலில் வேணா உழுகிறேண்ணா. நீ என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன், இனிமேல நான் அடிமையா இருக்கேன் ப்ளீஸ். என்ன விளையாடுறியா? நானா நா ப்ளீஸ் நா. என்னடா அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது, அவர்தானா? அவர்தான் கூப்பிடுறாரு, எடுத்து பேசு 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி இருறா. ஹலோ ஹலோ, தொண்டர்மா இருக்கு. ஹலோ சார், நான் ராகுவோட கிளாஸ் டீச்சர் பேசுறேன். ஓ சார் சார், நீங்களா? எப்படி இருக்கீங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சார் சொல்றீங்க, நம்ம மீட் பண்ணதே கிடையாதே. லவுட் ஸ்பீக்கர் போடு, லவுட் ஸ்பீக்கர். ஓ இல்லை சார், நம்ம வந்து ஃபோன்லயே பேசிட்டு இருக்கோமே, அதுதான் சொன்னேன். என்ன சார் சொல்றீங்க, நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா கால்ல பேசுறோம். இல்லை சார், இனிமேல் பேசுவோம்ல, அதே சொன்னேன் நான். ஓ அப்படியா, சரி சரி. அப்புறம் சார் என்ன விஷயமா கால் பண்ணீங்க? அது ஒன்றும் இல்லை சார், உங்கள் ரெண்டாவது பையன் ராகு இருக்கான்ல, ஒன்றும் படிக்கவே மாட்டேங்கிறா சார். அட ஆமாம் சார், உங்களுக்கே தெரியும் சின்ன பையன் சரியான மக்கு. நம்ம பெரிய பையன் அளவுக்கு அறிவாளியெல்லாம் அவனால் வர முடியாது. அட நீங்கள் வேற சார், உங்கள் முதல் பையனை ஒவ்வொரு எக்ஸாமில் பாஸ் பண்ணுறக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அவனாவது அறிவாளியாவது. ஓகே சார், நம்ம இவன் விஷயத்துக்கு வருவோம். மூணு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்கா சார். அப்படிங்களா? நீங்க என்ன பண்ணலான் இருக்கீங்க சார்? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இப்ப போனை நீங்க வச்சீங்கன்னா தொடப்பக்கட்டை எடுத்து காலுக்கு கீழே ஒரு 10 அடி போட்டனே வச்சுக்கோங்க சார், தானா படிச்சிருவான் பையன். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். நீங்க ஒண்ணு பண்றீங்களா, பேசாம டியூஷன் எடுத்துறீங்களா பையனுக்கு? நான் செப்பரேட்டா டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன் வீட்டுல. நாளைக்கு காலை என்ன அவரு சத்தம் கேக்குது? இன்னைக்கு நேரத்துல இது வந்துட்டாரா?